அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. சரி, இதுக்காக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு காணொளியை போட்டுடலாம் அப்படின்னும் போது முடிவு பண்ணிட்டேன். இப்போது அந்த கேள்விகளை நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த கேள்விகள். முதல்ல கோகுல் அப்படின்னு ஒருத்தர் ஃபஸ்ட் வியூ அப்படின்னு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி. ஐயா சிலம்பம் பயிற்சி போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுமரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சிலம்பம் பயிற்சி கூடிய விரைவில் நான் போட்டுருவோம். ஏன்னா இப்போ ஆளுக்கு யாரும் இல்லை, இப்போது எல்லோரும் வெளியூர் போயிட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காவது ஒரு ஆள் வேணும். நானே இந்த ஸ்டாண்டை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம அதை போட்டுருவோம். அதுக்கடுத்தது ஒற்றை தலைவலிக்கு வரும புள்ளி கூறுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ அதை நாங்கள் எல்லாம் எழுதி வச்சிட்டோம், எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. கண்டிப்பாக அதுவும் நாங்கள் சீக்கிரமாக போட்டுருவோம். அது கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வேல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கடுத்ததாக நந்தனா கோபால் அப்படிங்கிறவர், நன்றி அப்பனே, காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக சரத் எஸ் அப்படிங்கிறவர், அப்போது நம்ம முன் பிறவியை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. முன்பிறவி நம்முடைய முன்பிறவி மட்டும் இல்லை, அனைவர்களுடைய முன்பிறவியுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம பிறவியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு பலகை இருக்குது, எழுது பலகை. அந்த எழுது பலகை பார்த்திங்கன்னா கச கச கசான்னு கிரிக்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கிரிக்கி வச்சுருக்கக்கூடிய எழுது பலகையில் ஒரே ஒரு சின்ன புள்ளி இருக்குது, இல்லை ஒரு 1, 2, 3, 4 ஏதோ ஒரு இடத்துல 1 or 2 போட்டிருக்கு. அதை உங்களால் பார்க்க முடியுமா, தனியாக பிரித்து பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பலகை பல விதமாக கிரிக்கி வச்சுருக்காங்க, கசமசான்னு கிரிக்கி வச்சுருக்காங்க. அப்போ உங்களால் அந்த புள்ளியவோ அந்த 1 or 2 இருக்கிற எழுத்துக்களவோ உங்களால் பார்க்க முடியாது. அது போல தான் நம்ம மனசில் ஐம்புலன்களால் ஏற்பட்ட பதிவுகளால் பலவிதமான அழுக்குகள் நிறைஞ்சிருக்கு. அந்த எண்ணங்கள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பல அழுக்குகளாக நம்ம மனசில் குப்பையாக படிஞ்சிருக்கு. அந்த குப்பையெல்லாம் நீங்கள் நீக்காமல் நம்ம அதையை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற குப்பையை நம்ம களையணும். குப்பையை களைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போன பிறவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு முந்தின பிறகு என்ன பண்ணணும், இல்லை இனிமேல் நம்ம என்ன ஆக போகிறோம், இல்லை ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க என்னவா இருந்தாங்க, இனி அவங்க என்ன ஆக போகிறாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, இது எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிய வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு உட்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹிப்னாடிசம் மெஸ்மரிசம் சொல்லுவாங்க. அதுபோல் பலரை துயில் நிலைக்கு கொண்டு போயிட்டு, நீ போன ஜென்மத்தில் எப்படி இருந்த, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் எப்படி இருந்த அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய கற்பனை தான். எந்த ஒரு அந்த பரிசோதனை பண்ணிக்கிறாங்க, யார் பரிசோதனை பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட கற்பனை மனசுலேருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்க முடியும். உண்மையான விஷயமாக அது இருக்காது. கசகசான்னு இருக்கக்கூடிய அந்த மனசில் ஏதாவது ஒன்று டக்கு டக்குன்னு வெளிப்பட்டு வரும், அவ்வளவுதான். மற்றபடிக்கு உண்மையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை கண்டிப்பாக வெளியேற்றணும். முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், அவ்வளோதான் விஷயம். சரியா? அதனால் முன்பிறவியை தெரிந்து கொள்ளுதல் சாத்தியம்தான். கிஷோர் அப்படிங்கிறவர், வாவ் சூப்பர் ஐயான்னு போட்டிருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. அரவிந்த் கோகுல், நன்றி மாஸ்டர்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் வெற்றிவேல் அப்படிங்கிறவர், உயரமாக வளர வர்மக்கலை சூட்சமம் அந்த வீடியோவை பார்த்தேன், அதை சுயமாக செய்தால் வளர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதில் ஒரு பயிற்சி சொல்லியிருப்போம், அந்த பயிற்சியை சுயமாக தான் செய்யணும். ஆனால் இந்த வறுமத்தை கண்டிப்பாக யாரோ ஒருத்தர், அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் வச்சு நம்ம அந்த வறுமத்தை கொஞ்சம் நல்லா புரிய வச்சு அதை செய்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். சும்மா சுயமாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். சுவாரஸ்ய உலகம் அப்படிங்கிறதுலேருந்து அருமை ஆசான் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ராமநாத் பாண்டியராஜ் அப்படிங்கிறவர், அருமையான பதிவு குரு, நன்றின்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஜெயசீலன் சீலன் அப்படிங்கிறவர், சொர்க்கம் நரகம் இது இரண்டுமே பூமி தான் என்று சொல்லியிருக்கிறார் சித்தர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மை, சித்தர்களுடைய கூற்றும் அதுதான்.
அடுத்தது புருசோத் அப்படிங்கிறவர் எஸ் இட்ஸ் ட்ரூ அப்படின்னு போட்டிருக்காரு, அவருக்கு நன்றி. கந்தசாமி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஐயா அருமையான விளக்கம்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. நாகராஜன் நாகராஜன் அப்படிங்கிறவர் வணக்கம் ஐயான்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் ஸ்டீஃபி தாமஸ் அப்படிங்கிறவர் நைஸ் அண்ட் கான்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன், திஸ் கை டிசர்வ்ஸ் எ கிளாப் அப்படின்னு போட்டிருக்காரு. என்னன்னு புரியலன்னா எனக்கு ஆங்கிலம் படிக்க மட்டும் தான் தெரியும், அது ஓரளவுக்கு தான் படிப்பேன், புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தமிழில் போட்டால் நல்லாயிருக்கும், தமிழ் எழுத்துக்களாக எழுதுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், எனக்கு பதில் சொல்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்ததாக அமாவாசையில், அதாவது எம்ஏ ராஜேஷ்குமார் அப்படிங்கிறன்னு சொல்லிக்கிறாருன்னா, அமாவாசையில் முன்னோர் வருவது, முன்னோர் வழிபாடு, உடன் பிறந்தவர்கள் இறந்த பின்னர் வீட்டில் இருந்து ஆசீர்வதிப்பது, இந்த விஷயம் புரியவில்லையே அப்படின்னு போட்டிருக்காரு. அமாவாசையில் அமாவாசையில் முன்னோர் வருவது அப்படின்னு போட்டிருக்காரு, முன்னோர் எப்படி வர்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை காக்காயா வந்தாங்கன்னா, காக்காய்ங்கிறது சாதாரணமாக நம்ம ஏன் வந்து முன்னோர்கள் வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, காகம் தான் வந்து இன்னைக்கு நிறைய மரங்களை வளர்த்துது, மரங்களை வந்து வளர்த்தக்கூடியது பார்த்திங்கன்னா காகம்தான். அது போடக்கூடிய அந்த எச்சிலில் வந்து எல்லா மரமுமே முளைக்குது, குறிப்பாக வந்து வேப்ப மரம் அதிகமாக முளைக்குது. அதனால் மரங்களை காப்பாற்றக்கூடியது, மரங்களை வந்து வளர்த்தக்கூடியது காகம் அப்படிங்கிறனால, அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு உதவியாக நம்ம எல்லோரும் வந்து அதுக்கு பிரதி உபகாரமாக நமக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி தான் அந்த ஒரு பழக்கத்தை வந்து முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. மற்றபடி வந்து யாராவது ஒருத்தர் வந்து அமாவாசையில் முன்னோர்கள் அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு சாமி வந்து ஆடுற மாதிரி ஒருவேளை முன்னோர்கள் அவங்களுக்குள்ளே இறங்கி பேசுகிறாங்க அப்படின்னாலும், அதுவும் வந்து அந்த பதிவுகள் வந்து அவங்கக்கிட்ட பேசுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்புறம் அவங்க வீட்டிலிருந்து ஆசீர்வதிக்கிறாங்க, இந்த விஷயம் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து இப்போது நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க, இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கும்போது, அவங்க இறந்துடுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த பதிவுகளும் நமக்கு நன்மை தான் செய்யும். நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பதிவுகளை நோக்கி நம்ம வந்து இது பண்ணுவோம், அதாவது நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் பதிவுகளை நோக்கி. அதாவது இப்போ நம்ம அம்மா அப்பாவாக இருந்தால், நம்ம அப்பா அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுக்கு, நீங்கள் தான் ஏதாவது விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த உங்களுக்கு உதவி பண்ணி உங்களுக்கு நன்மைகள் செய்கிறது எல்லாமே இறைவன் தான். இறைவன் தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பதிவுகள் மூலமாக, அதாவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அவங்க மூலமாக இறைவன் தான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாரு. அது நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான், சரிங்களா? அது அதனால் இதுக்கு அதுதான் பதில். ஸ்ரீ பாரதி ராஜா கேப்ஸ் அப்படிங்கிறவர் அருமையான பதிவு, ரொம்ப நன்றி ஆசான் போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. கணபதி பி அப்படின்னு, உங்கள் பதிவுகள் அத்தனையும் உலகத்துக்கு பயன் தரும் அப்படின்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. அடுத்ததாக சம்பத்குமார் பழனியம்மாள் அப்படிங்கிறவங்க, மாமிசம் உண்பது தீயவினை ஆகுமா பதில் கூறவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாமிசம் உண்பது தீவினை ஆகுமா அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம், பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க, இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடவும் கூடாது, ஒருத்தர் சொல்கிறாங்கக்காக நீங்கள் சாப்பிட்ருக்கிறத விடவும் கூடாது. உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்குதா செய்யுங்க, மனநிறைவாக செய்யுங்க, பிடிக்கலையா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க, அவ்வளோதான். இன்னொருத்தர் சொல்கிறாங்கக்காக சாப்பிடாதீங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்கக்காக நீங்கள் அதையே விடவும் செய்யாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு தியானம் கிளாஸு அந்த மாதிரி எதுவும் போவாங்க, போயிட்டு ரொம்ப நாள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சிக்கன் மட்டன்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முதல்ல நம்ம வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா நமக்கு முக்தி இந்த சித்தி ஆகாது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கனா விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன ஆகுனா, அங்கே தூரத்தில் ஒரு சிக்கனோ இல்லை மட்டனோ செய்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு அப்படியே எச்சை ஊறும், அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு போவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் சாப்பிட்றலாங்கிற நான், ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் போனாங்க. அந்த ரெண்டு பேரும் போகும்போது ஒரு காட்டில் ஒரு கோழியை பார்த்தாங்க, நல்ல கோழி, அழகான அருமையான கோழியை பார்த்தாங்க. கோழியை பார்த்த உடனே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரியவன் வந்து, அதாவது அண்ணன் வந்து சொல்கிறான், தம்பி இந்த கோழி சூப்பராக இருக்குது, இதை முதல்ல சமைச்சு சாப்பிட்ருவோம், அப்புறமா நம்ம போய்
கோயிலுக்கு போவோம் அப்படின்ட்டு. தம்பிகார் என்ன சொல்கிறேன்னா, இல்லைன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, நம்ம போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி நீ வேணால் போறேன், போய்க்கோ, நான் சமைச்சு சாப்பிட்டு உன் பாதியை வச்சு இங்கே வச்சிட்றேன், வச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுறாங்க. சரின்ட்டு தம்பியும் சரின்னு சொல்லிட்டு தம்பி முன்னாடி போகிறாரு, அண்ணன் அதை சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. தம்பி என்ன பண்ணுறாருன்னா கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறாரு. போக போக ஒரு நினைப்பு, என்ன நினைப்பு, ஆஹா அருமையான கோழி சுவையாக இருக்கும், இந்நேரம் அண்ணன் உரிக்க ஆரம்பிச்சிருப்பார், மிளகா பொடி தடவிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. கோயிலுக்குள்ளே போயிட்டார், போய் சாமி பார்க்குறக்கு முன்னாடி நினச்சிக்கிறாரு, இந்நேரம் அண்ணன் சாப்பிட்ருப்பார்னு நினைக்கிறேன், நம்மளுக்கெல்லாம் பாதி கீதி மிச்சம் கச்சா வச்சுருப்பாரா என்னன்னு தெரியலையே, போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு சாமி அரைக்குறைய சீக்கிரமாக கும்பிட்டுட்டு ஓடுறார். ஆனால் அண்ணன் என்ன பண்ணார், நல்லா சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு அங்கே வச்சுட்டு பாதி கோழி அங்கே வச்சுட்டு அழகாக போய் அசிய நல்ல ஒரு தரிசனம் கடவுளை போய் நல்லபடியாக வணங்கிட்டு அழகாக வர்றார். அதுபோல் நான் வந்து இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லவில்லை. முதல் விஷயம், உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு அதை செய்ய, பிடிக்கலன்னா அதை செய்யாத அப்படிங்கிறது தான், நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா இது நீங்கள் பிடிச்சிருந்து உன்னை வேண்டான்னு வருத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக மறுபடியும் நீங்கள் ஒரு பிறவி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா செய்யுங்க, அடுத்தவங்க சொல்கிறாங்க கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. சின்ன வயசுலேருந்தே சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் உண்மையிலேயே சாப்பிடாமங்கிறது தான் நல்லது. அவன் வந்து எந்த ஒரு உயிர்களையும் கொல்லக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் நமக்குள்ளே ஆசை இருக்கும்போது அதை வந்து அடக்கிட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆசையை அடக்குனீங்கன்னா அது முன்பு இருந்ததை விட பல மடங்கு வீரியமாக நமக்கு வெளியெழுந்து வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அதனால் நீங்கள் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், பொதுவாகவே ஆசைகளை வந்து எப்படி நம்ம திருப்தி பண்ணுறது, பூரணத்துவப்படுறது எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம அசைவம் சாப்பிட்றதோ, இல்லை சில பேர் அசைவம் சாப்பிட்ற கடமை அடிமையாக இருப்பாங்க, சில பேர் வந்து மதுவாக இருந்ததில் அடிமையாக இருப்பாங்க, சில பேர் வந்து இந்த பீடி குடிக்கிறதுல அடிமையாக இருப்பாங்க, சில பேர் கஞ்சா குடிக்கிறதுல அடிமையாக இருப்பாங்க, சில பேர் பெண்கள் மேலே ஒரு இச்சையில் அடிமையாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்ன பண்ணலான்னா, அந்த நேரத்தில் நீங்கள் எது செய்கிறீங்களோ, இந்த விஷயங்களில் எது செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் அதை செய்யும்போது முழு கவனத்தையும் உங்களுடைய ஐம்புலன்களையும் அந்த இடத்துல வைக்கணும். உங்கள் மனம் ஐம்புலன் எல்லாமே அதில் இருக்கணும். அதிலிருந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு சில நேரமும், அதாவது ஒரு நொடியை பத்தா பிரித்தா அது எவ்வளவு கால அளவு வருமோ அந்த அளவு கூட நீங்கள் அதில் தான் இருக்கணும். அதிலிருந்து முழுமையாக அதை செய்யுங்கிறேன். அதை செஞ்சீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் அழகாக விடுபட்டு வந்துடலாம். இதுதான் அதனுடைய பதிலாக இருக்கும் சரியா. இன்னொருத்தர் பிரபாகர் குமாரசுவாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, வணக்கம் ஐயா, உடல் பூமியில் உயிர் இன்னொரு பிறப்பு பதிவு எங்கே பதியப்படுகின்றன, தயவுசெய்து விளக்கமாக கூறவும். என் அம்மாவிடம் நான் கேட்டேன், சிறியவனாக இருக்கும்போது ஒரு ஒளி எழுப்பப்படுகிறது, உதாரணமாக வானொலி பெட்டியிலிருந்து எங்கே போய் மறைகிறது, அதை திரும்பி கேட்க முடியுமா, இந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, தெரிந்தால் கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது பதிவு எங்கே பதியப்படுகிறது அப்படின்னு கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அண்டத்தில் ஒரு இடத்துல அனைத்து பதிவுகளும் பதியப்படுது, அதே பதிவு பிண்டத்துக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா அண்டத்தில் என்ன இருக்கோ பிண்டத்தில் இருக்குது. அதனால தான் பல ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே யாரை பார்த்தாலும் அவங்கள பற்றின அத்தனை விஷயங்கள் அவங்களால சொல்ல முடிஞ்சது. எப்படி சொல்ல முடிஞ்சது, அந்த பதிவை அவங்க எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. இது எங்கே பதியப்படுது, சூட்சுமத்தில் ஒரு இடத்துல பதியப்படுது, ஸ்தூலத்தில் பதியப்படலை, சூட்சுமத்தில் பதியப்படுது. அதனால் சூட்சுமங்கிறது இந்த அண்ட சராசரங்களில் ஒரு சின்ன ஒரு அணு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அணுவுக்குள்ளே அந்த பதிவு இருக்கும், சூட்சும் அணு. நான் சொல்கிற ஸ்தூல அணு அல்ல, சூட்சும அணுவில் ஒரு அணுவுக்குள்ளே அந்த பதிவு இருக்குது. இதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. ஏன் இதை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, இது வந்து வெட்ட வெளி ரகசியம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க சித்தர்கள். அதை பற்றி தனியாக ஒரு பதிவு நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் இந்த பதிவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய அணுவில், சூட்சும அணுன்னு ஒரு அணு இருக்குது, ஸ்தூல அணு கிடையாது, சூட்சும அணுவில் இது பதியப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ரவிக்குமார் குமார் முக்தி பற்றி விரிவாக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. முக்தி அப்படின்னா, முக்தினா என்ன, முக்தி என்றால் விடுதலை. நம்ம வந்து இப்போ எதில் இருக்கோம், நம்ம எல்லாருமே உடல் மனம் இதுகளுக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து நம்மளை நம்ம கழட்டுறது விடுபடுறது, அதுதான் வந்து முக்தி அப்படிங்கிறது. தன்னை உணர்தல், தன்னை அறிதல் தான் முக்தி.
நீங்கள் உங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தனியாக ஒரு காணொளி போடுவாங்க. அது நேரம் பத்தாது, தனியாக கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு காணொளி பேசுவோம். முக்திங்கிறது அதுதான். அதாவது இது வந்து பிறவி பற்றி நம்ம பேசும்போது நம்ம இதை பற்றி சொல்லலாம். அடுத்த காணொளி பிறவி பற்றி தான் பேசலான்னு இருக்கோம். அப்போ வந்து நான் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? சரி. அப்போ அதுக்கடுத்தது எம்எம் பரணி அப்படிங்கிறவங்க சூப்பர்னு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற, ஐயா அப்போ ஒரு உயிருக்கு ஏழு பிறவி மட்டும்தான் இருக்கு, ஏழு ஜென்மம் தான் இருக்கு, அதுக்கு மேல பிறப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எழு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் கூட குறள்ல சொல்லியிருப்பார், ஏழு பிறவி. அந்த ஏழு பிறவி என்னன்னா, ஏழு பிறவி மானிட பிறவி. நல்லா புரிஞ்சுக்குங்க, மானிட பிறவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பிறவி வந்து இப்போ எனக்கு நம்மளுக்கு எத்தனாவது பிறவின்னு தெரியாது, உண்மையிலே ஏழாவது பிறவியா இல்லை ஃபஸ்ட்டு பிறவியான்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால் ஏழு பிறவிங்கிறது மானிட பிறவி, அதுக்கப்புறம் மானிட பிறவி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஏழு பிறவிங்கிறது மானிட பிறவி தான் சொல்கிறாங்களே ஒழிய மற்ற பிறவிகள் அவங்க சொல்கிறதில்ல. சரிங்களா? சரி. ஆன்லைன் குரு சேனல் அப்படின்னு என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் கூறியது இறைவின் சிறீரியாக எடுத்துக்கொள்கிறேன், மேலும் நீங்கள் குருவாக இருந்து நல்ல தகவலை யூடியூப்பில் நீங்கள் கூறுங்கள், நன்றின்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் பாருக் பாருக் அப்படின்னு குருவே நன்றின்னு கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பிரபு ஜே ஸ்டார் அப்படிங்கிறவர் மாஸ்டர், அருமையான ஒரு காணொலி மாஸ்டர்னு போட்டிருக்காங்க, அவருக்கும் நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அசோக்ராஜ், ஐயா சிலம்பம் அடுத்த பாகம் போடுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த பாகம் போட்டுருவேன். வசந்த மோகன், வசந்தா மோகன் அருமையான விளக்கம் ஐயா நன்றின்னு விட்டுருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. எம்ஆர்எம் பரணி அப்படிங்கிறவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோவிலில் சாமி எப்படி மனுஷ உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே எந்த சாமியுமே எந்த மனுஷ உடம்புக்குள்ளேயும் வர்றதில்லை. நம்ம தான் வந்து நம்ம ஆள் மனசில் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு தெய்வம் நமக்குள்ளே இறங்கினது மாதிரி நம்ம அந்த நிலையை நம்ம வந்து நம்புகிறோம், நம்பி அதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு உண்மையிலேயே சாமி வந்து இறங்குறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சித்தர் வந்து இந்த அம்மாக்குள்ளே இறங்கியிருக்கு, இந்த சித்தருக்கு இந்த அம்மாக்குள்ளே இறங்கியிருக்காரு, அவர் பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை. அவங்க ஆள் மனசில் அந்த கற்பனை உருவாக்கிட்டு அது போலவே அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அது வந்து உண்மையான விஷயம் கிடையாது, இதுதான் உண்மை. சரிங்களா? இஎஸ் 1863 அருமையான பதிவு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி. தர்பார் அப்படிங்கிறவர் நன்றின்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. நன்றி குருவே. ஜெயச்சந்திரன் அப்படிங்க, நன்றி குருவே, நான் நீங்கள் சொல்கிறதத்தான் நம்புகிறேன், இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, நம்ம சொல்கிறத மட்டும் நம்பணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களுடைய அறிவுக்கு எது சரியாக இருக்குமோ அதை அவங்கவுங்க செய்துக்கலாம், அதுதான் சரி. அதுக்கடுத்ததாக ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற முன்னாடி கேட்டிருக்காரு, மிகப்பெரிய உண்மையை மிக எளிமையாக சொல்லிவிட்டீர்கள், இதை கற்பதற்கு கூட புண்ணியம், கேட்பதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எனக்கு தயவு செஞ்சு தமிழ் எழுதுனா கொஞ்சம் வசதியாக இருக்குது, எனக்கு ஆங்கிலத்தில் கொஞ்சம் படிக்கிற சிரமமாக இருக்குது. வாழ்க்கையில்தான் சொர்க்கம் நரகம் இரண்டும் உள்ளது தான், அதன் நாம் சமயம் போதிக்கும் உண்மை, சமயம் போதிக்கும் உண்மைன்னு போட்டிருக்கார், இது உண்மைதான். நல்லது, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக சொர்க்கம் வைகுண்டத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவனேஸ்வரன் யாதவ் அப்படிங்கிறவர், சொர்க்கம் வைகுண்டம் அப்புறம் கைலாயம் இதெல்லாமே எங்கே இருக்குன்னா நம்ம உடம்புல தான் இருக்குது, புரியுதுங்களா? அடுத்ததாக தமிழ் அப்படிங்கிறவர் வந்து நன்றி ஏன் கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி. ஃபைட்டிங் டிசைனர் ஜாக்சன் ஃபுரி அப்படிங்கிறவர், யூ ஆர் ட்ரூ சார் டூ நவ் திஸ் பிஃபோர் ஐ கெஸ்ட் இட் பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நவ் யூ கிளியர்டு மை டவுட் தேங்க்யூ ப்ரோ அப்படிங்கிறாரு, அவருக்கு நன்றி. கோபால் பிரேமா அப்படிங்கிற, ஓம் நம சிவாய நன்றியா ஐயா, 12 கேது இருந்தால் மறுபிறவி இல்லை அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையாக தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மைதான், அதாவது ஒரு மனிதன் பிறக்கும்போது 12 கேது இருந்தால் அவனுக்கு வந்து மறுபிறமே இல்லை, அது உண்மைதான். ஆனால் அவனை செய்யக்கூடிய செயல்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுமானால் கண்டிப்பாக பிறவி வந்துடும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்து வந்த ஒரு வழியை தான் வந்து அது காட்டுமே ஒழிய புதிதாக நீங்கள் போகிற விஷயங்கள்லாம் அது வந்து சரியாக காட்டாது.
ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு அடித்து சொல்ல முடியாது, நடக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும்போது அவன் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டான்னா கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு உண்டு, மறுபிறவி இல்லை. ஆனால் வந்துட்டு அது தகுந்த மாதிரி சில செயல்கள், சில கர்மாக்களை வந்து தவறான விதத்தில் அவன் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மாற்றம் உண்டு. இப்போ ஜோதிடத்தில் வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி உனக்கு ஆயிரும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிரும்ட்டு. நம்ம இறை வழிபாட்டில் இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு நடக்காது, புரியுதுங்களா? அதனால் வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ராஜு ஜி அப்படிங்கிற சூப்பர் பிரதர் கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி. கிருஷ்ணபிரசாத் சேத்தியா, ரொம்ப நன்றி குருஜின்னு கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி. சிவா சிவாங்கிறவங்க அகோரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகோரி அப்படிங்கிறது அதுலேயே போட்டாங்க அகோரி அப்படின்ட்டு. அவங்க வந்து உண்மையை தேடுபவர்கள், அவ்வளோதான். உண்மையை தேடி அடைஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது, உண்மையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அகோரிகள், அவ்வளோதான். அது வந்து முறையாக தேடாமல் முறையுமில்லாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்ததாக குப்புசாமி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஐயான்னு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி. வி வெலோக் அப்படிங்கிறவங்க, குருஜி அப்போ சித்தர்களாக ஜீவ சமாதி அடைஞ்சவுகளும் திரும்ப பிறப்பாங்களா? முதல்ல ஜீவ சமாதி அவங்க அடைஞ்சாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. என்ன காரணம்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல நான் ஜீவ சமாதி அடைகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஏதாவது ஒரு உயர்ந்த ஒரு பொருள் அங்கே வச்சுட்டு, இல்லை அவங்க ஞாபகத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, இதுதான் உண்மை. அதனால் வந்துட்டு ஜீவசமாதி அப்படிங்கிறது இதுதான். ஆனால் சித்தர்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வருவாங்க, அவங்களாம் சூட்சமமாக இருக்காங்க, சூட்சமமாக சூட்சம லோகத்தில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த உலகத்துக்கு வருவாங்க. இப்போ ஏன் வந்து சித்தர்களெல்லாம் யாரோட கண்களுக்கும் தெரியறதில்ல, யாருக்கும் காட்சி கொடுக்கறதில்ல அப்படின்னு கேட்டால், நம்முடைய மனம்தான் காரணம். ஏன்னா மூன்று விதமான அழுக்குகளால் நம்ம மனம் நிறைஞ்சிருக்கு, அதனால் வந்து நமக்கு சித்தர்களுடைய காட்சி நமக்கு கிடைக்காது, இதுதான் உண்மை. சரிங்களா? அந்த மூன்று விதமான அழுக்குகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அடுத்தது ஹரி ராகவன், அன்பு குருநாதரே, அப்போது இறந்தவர்களுக்கு செய்கின்ற 16வது நாள் காரியங்கள், வருட திவசம், அமாவாசை திதி கொடுப்பது அர்த்தம் என்ன குருநாதரே? அடியேனுக்கு அருள் கூர்ந்து தெளிவுரைக்க வேண்டுகிறேன். அதாவது இறந்தவங்களுக்கு நீங்கள் காரியம் எதுக்கு செய்யணும்? நம்முடைய பழக்க வழக்கங்கள் அது கிடையாது, நம்ம சைவ சமயத்துலலாம் அது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. அதாவது ஒரு மனிதன் உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அக்காவோ தங்கச்சியோ உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவங்களை நல்லா பார்த்துக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இறந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களை எப்படி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. உயிரோடு இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று, ஏதாவது முடியலன்னு சொல்கிறாங்களா, கொடுக்கலாம். நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறீங்க உயிரோடு இருக்கும்போது. இறந்ததுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா, இல்லை நீங்கள் கேட்குறது அவங்க பதில் கொடுக்க முடியுமா? அதனால் இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்ல விதமாக பார்த்துக்குங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு பார்க்க முடியலனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இறந்ததுக்கப்புறம் 16வது தேதி கொடுக்குறேன், வருசேந்திரம் கும்பிட்றேன், இதெல்லாம் யாருக்குன்னா, இது வேறு யாரோ ஒரு ஆள் வயிற்று பிழப்புக்காக இதை பண்ணுற வேலை தான் அது, புரியுதுங்களா? அதனால் வந்து இதனால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பொதுவாக, இதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. வேணால் ஒன்று பண்ணுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் உறவினர்கள் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்களா, 3வது நாள் காரியம் பண்ணுறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாள் வீட்டில் வச்சு ஒரு கலசம் வச்சு அவங்களோட ஃபோட்டோவை வச்சு, யாரோட ஃபோட்டோ, உங்கள் யார் இறந்தாங்களோ அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு, ஆணாக இருந்தால் வேட்டி துண்டு எடுத்து வைங்க, பெண்ணாக இருந்தால் சீலை ஜாக்கெட் இதெல்லாம் எடுத்து வைங்க, இதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கூப்பிடுங்க. உங்கள் உறவினர்கள் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சோறு போட்டு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதை காக்காய்க்கு வச்சுட்டு, இந்த இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு இந்த வேட்டி சேலையில் தர்மம் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு சோறு போடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அவங்கள வந்து நினைக்கிறதுக்காக, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒன்று செஞ்சாலே போதுமானது. வீட்டிலேருந்தே செய்துக்கலாம். இதுக்கு நீங்கள் போய் குறிப்பிட்ட ஒரு ஸ்தலத்தில் போய் தான் கொடுக்கணும், அங்கே போய் கொடுத்தா தான் முக்தி அடைவாங்க அப்படி இப்படி சொல்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்த ஏமாற்று வித்தைகள் தான். நம்ம வந்து சித்தர்கள் வழியில் போகிறவங்க, அதனால் நமக்கெல்லாம் அது தேவையே இல்லை. சரியா?
அதனால் இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அமாவாசை திதி கொடுக்கறது இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அமாவாசைனே இன்னும் என்னென்னு யாருக்குமே தெரியாது, புரியுதுங்களா? அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அதனால் இது திதி கொடுக்கறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்கள் அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் எல்லோரும் குடும்பத்தோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டு அவங்கள மனசார நினச்சி போய் கொடுங்க. இது நல்ல விஷயம், தாராளமாக பண்ணுங்கள். ஆனாலும் இதை விட சிறப்பு என்னென்னு கேட்டால், யாராக இருந்தாலும் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு செய்கிறது தான். இருக்கும்போது செஞ்சால் அவங்களுடைய ஆன்மா உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகும், நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு போகும். புரியுதா? ம், சரி. அடுத்தது என் விஜயலட்சுமி விஜி அப்படிங்கிறவங்க, ஐயா வீசிங் ப்ராப்ளம் பெர்மனண்ட்டாக க்யூர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீசிங் ப்ராப்ளம், அதாவது இதுக்கு வர்ம புள்ளிகள் இருக்குது. ஆனாலும் நான் அந்த பிரம்மத்தண்டு சாம்பல் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது அருமையாக வேலை செய்யுது. அதுபோக வந்து இப்போ கபஜுர மருந்துன்னு ஒரு மருந்து ஒன்று போட்டிருப்பேன், அதுவும் வீசிங்க்கு அருமையாக கேட்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா இதெல்லாம் நிரந்தர தீர்வாக இருக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். இந்த இனிப்பு சாப்பிடாமல் இருக்கணும், கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது, மோர் தயிர் இந்த மாதிரி குளிர்பானங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கரெக்டாக நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா அதுலேருந்து முழுமையாக விடுபட்டுடலாம், சரிங்களா? அடுத்ததாக சத்யானந்த் சங்கர் அப்படிங்கிறவருக்கு நன்றி கொடுத்திருக்காரு, அவருக்கும் நன்றி. ராம் ராமலிங்கம், ராம் ராமலிங்கம் அப்படிங்கிற நன்றி அண்ணன் கொடுத்துங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாலாஜி பாலாஜிங்கிறவர், ஐயா நான் தற்காப்புகளை பயின்று வருகிறேன். உடலில் நாங்களே கொழுப்பு கட்டிகள் எலும்பில் இரத்தக்கட்டிகள் போல உள்ளன. என்னோடும் பயிலும் நண்பர்களுக்கும் உள்ளது, அதற்கு வர்மம் தீர்வு வைத்தியம் சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான், நீங்கள் வந்து நல்ல உணவு எடுத்திங்கன்னா அது வந்து கொழுப்பு கட்டியாக மாறாது. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே, கண்டதெல்லாம் திம்பாங்களே, அந்த மாதிரி தின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் வரத்தான் செய்யும். நீங்கள் நம்ம பாரம்பரிய உணவை சாப்பிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வாங்க. இந்த கொழுப்பு கட்டியை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. பயம்தான் நமக்கு முதல் எதிரி, அதனால் அந்த பயத்தை நீங்கள் விட்டுருங்க, சரியா? சரி. அடுத்தது முகமது ஆசிக் அப்படிங்கிறவர், தலையில் பூச்சி வெட்டுக்கு மருந்து சொல்லுங்கள். தலையில் இருக்கக்கூடிய பூச்சி வெட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மருந்து வந்து கண்டிப்பாக நான் ஒரு பதிவாக போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, சின்ன வெங்காயத்தை உமிழ்நீர் விட்டு நல்லா லேசத்த உமிழ்நீரை வந்து அந்த இடத்துல தடவிங்க. நம்ம உமிழ்நீர் அச்சைய அந்த இடத்துல தடவிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா அரைக்கி தேய்ங்க. கண்டிப்பாக 15 நாளில் முடி முளைச்சிரும். சும்மா இருக்கும்போது நல்ல தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், நீங்களே வந்து தேங்காயை அரைச்சி பால் எடுத்து அதையே காய்ச்சி எண்ணெயை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயை தடவிட்டு வாங்க, கண்டிப்பாக முடி முளைக்கும், சரியா? அடுத்தது எல்லமுத்து அப்படிங்கிறது, இப்படி இருக்க எதற்கு சித்தர்கள் காயகல்ப முறைகளை நோக்கி சென்று இந்த முறைகளை பயன்படுத்தி வந்தனர், அடுத்த தலைமுறைக்கும் அதாவது நமக்கு ஏன் ஏடுகளில் எழுதி வைத்து விட்டு சென்றனர்? அவர்கள் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா? இருந்தால் எங்கே இருக்கார்? நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இறைவழிபாடு, யோகம், தியானம், தாய் தந்தை, குரு, சீடம் எல்லாம் பொய்யி மாயி, மெய்யி பொய்யி, அது இருக்கும் உடலும் பொய், விளக்கம் தர வேண்டும். உண்மை அதுதானே, இந்த உலகமே பொய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பொய் தான், எல்லாமே மாயையால் சமைக்கப்பட்டது தான். இந்த உடல் இந்த உலகம் எல்லாமே மாயையால் சமைக்கப்பட்டது. இந்த உடலில் இருக்கிற வரைக்கும், இந்த இடத்துல எவ்வளோ நேரம் காலம் இங்கே இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு எல்லாமே தேவை. அதனால் சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நூல் எழுதி வச்சுட்டு போனாங்க, இது இப்போ வரக்கூடிய சின்ன பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்குங்க அப்படின்ட்டு. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நடுக்கடலில் ஒரு இடத்துல இருந்து நம்ம கரைக்கு வர்றோம், வர்ற வழியில் ஓடம் வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும். வர்ற வழியில் ஓட ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜாமான்களெல்லாம் வந்து அதில் நம்ம வச்சுருக்குறோம், இதில் அந்த ஓடத்தில், புரியுதுங்களா? அதுக்காக வந்து ரிப்பேர் பண்ணுற ஜாமான்கள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியும், ஏன்னா ஓடமே நமக்கு தேவையில்லை, அது வரைக்கும் போகிற வரைக்கும் தான் வேணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம போய் அந்த கரைக்கு போய் சேர்கிற வரைக்கும் இந்த ஓடம் நமக்கு வேணும். அப்போ இந்த ஓடம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு சில பொருளெல்லாம் வேணும், புரியுதுங்களா? அது மாதிரி இந்த ஓடம்னு சொல்லப்படுற இந்த உடல் நமக்கு இறைவனை அடையும் வரை இந்த உடல் நமக்கு தேவை. அப்போ இந்த உடல் தேவைன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கு சில முறைகள் தேவை. அதனால் சித்தர்கள்லாம் வந்து சில முறைகளெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. சித்தர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க எல்லாமே சுட்சமாக இருக்கிறார்கள், அவங்க ஸ்தூலமாகவும் அவங்களால் வந்து வர முடியும், இது உண்மை தான், மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது ஜெனிஸ் அருண் அப்படிங்கிறவர் நன்றி அஸ்தான் கொடுத்துருக்கா, அவருக்கும் நன்றி. யுவசங்கர் அப்படிங்கிற, உண்மையை புரிய செய்தீர்கள், ஆனால் மனிதனாய் பிறந்திருக்கும் நமது வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்தில் உள்ளோமா நரகத்தில் உள்ளோமா என்று அறிய ஒரு காணொளி பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் நல்ல உணவு உண்கிறோம் ஆனால் மனதில் அமைதி இல்லை, உடல்நலம் குறைவுடனும் எதிர்கால கனவுடனும் குழப்பத்துடனும் ஏக்கத்துடனும் ஏமாற்றத்துடனும் வாழ்ந்து வருகிறோம். கண்டிப்பாக இது வந்து இவருக்கு நம்ம வந்து ஏன்னா இது தெளிவாக ஒரு விளக்கமாக ஒரு காணொளி ஒன்று போடணும், உண்மையை பற்றி ஒரு காணொளி ஒன்று போட போகிறோம். அப்போ அதை பார்க்கும்போது இவருக்கு அந்த விஷயங்கள் வந்து
புரிஞ்சிடும். சரியா? சரிங்க. அடுத்தது டாப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் குரு, உண்மையான வார்த்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி. ஜெயகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு வணக்கம் கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பாசிட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறவங்க, ஃபென்டாஸ்டிக் குருஜின்னு கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் வாட்டர் சுரிக்கேன் மூவிஸ் அப்படிங்கிறவங்க, பஞ்சபட்சி அறியும் முறை தான் வீடியோவாக போட்டு இருக்கீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போடுறேன். இந்த போர்டு ஒன்று வாங்கணும், அதுக்கு வாங்குற கடைகள் இல்லை, வாங்கினா கண்டிப்பாக அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த போர்டு ஒன்று வாங்கி அதில் எழுதி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக விளக்கமாக ஒரு காணொலி போட்டுறேன். ஐயா, ஆடி அமாவாசை ரகசியங்கள் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு ப்ரூக்ளின் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காரு, கண்டிப்பாக வந்து நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம். வாணன், தமிழ் வாணன் அப்படிங்கிறவர், ஆத்மாவுக்கு அழிவில்லை, உலகில் எல்லா ஜீவராசியிலும் சுழன்று வருவதே காலச்சக்கரம், இதில் நல்வனை தீவனை இல்லை, சொர்க்கம் நரகம் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது உண்மைதான். கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் ஒரு நாள் நின்றுரும், நின்றுட்டு நம்ம இறைவனோட இரண்டரை கலந்துருவோம். அதை பற்றி தான் நான் பிறவி அப்படிங்கிற பற்றி நான் பேசுகிறேன், அதை உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கடுத்ததாக ஓம் சாய்ராம் சேகர் அப்படிங்கிறவர், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு போட்டிருக்கா, அவருக்கும் நன்றி. சார்லஸ் பிரிட்டோ அப்படிங்கிறவர் மெய்சிலிருக்கும் பதிவின்னு போட்டிருக்காரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் முகமத் அலி அப்படிங்கிறவர், உங்கள் அனைவரின் மீளுதல் அவனிடமே உள்ளது, அல்லாவின் உண்மையான வாக்காகும், அவனை ஆரம்பத்தில் படைத்தான், பின்னர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த கூலியை நியாயமாக வழங்க மீண்டும் படைக்கிறான், மறுப்போருக்கு அவர்கள் மறுத்து கொண்டிருந்தால் கொதிக்கும் பானமும் துன்பமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். எந்த ஒரு நம்ம இது இஸ்லாத்தாக இருந்தாலும், கிறித்துவமாக இருந்தாலும், நம்ம சமயமாக இருந்தாலும் சரி, இந்து சமயமாக இருந்தாலும், எல்லாத்துலேயுமே வந்து உண்மையை வந்து அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்குற பார்வை தான் வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக அமாய் ஸ்டுடியோ அப்படிங்கிறவங்க, மதிப்புக்குரியா, இஸ்லாத்திலும் யூத சமுதாயத்திலும் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் ஆத்மாவுக்கு ஒரு பிறவி என்று தான், மரணத்துக்கு பின் இறைவன் முன் நின்று நாம் நம் செயலை பற்றி பதில் கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டப்பட்டு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னவென்று சொல்கிறோம். ஆத்மாவுக்கு ஒரு பிறவி தான் சொல்கிறாங்க, ஏன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக இருக்குது. என்ன அதனால் அப்படி சொல்ல வரோன்னா, இப்போ வல்லாறுலாம் வந்து பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் ஓதாமல் எல்லா விஷயத்தையும் உணர்ந்து பேசினார், அதெல்லாம் எப்படி முடிஞ்சது? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உங்களையே கேட்டுக்கங்க, உங்களுக்கு ஒரு கலர் ரொம்ப பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த கலர்னால் அந்த வண்ணம்னால் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது எப்படி அவருக்கு அந்த வண்ணம் பிடிச்சது? நல்லா யோசிச்சு பாருங்கள், அது எப்படி அவருக்கு பிடிப்பு ஏற்பட்டது? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில இடங்களுக்கு போனான்னு இந்த இடத்த ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சில பேருக்கு தோணும், இது எப்படி நமக்கு தோணுச்சு? இது எல்லாமே என்ன காரணம்னா, போன பிறவியின் பதிவுகள் தான். இப்போது எனக்கு வந்து இந்த கலை மேலே, எல்லா கலைகள் மேலேயுமே ஆர்வம் இருக்குது, குறிப்பாக சித்தர் கலை அத்தனை மேலேயுமே எனக்கு ஆர்வம் இருக்குது. இது எப்படி ஏற்பட்டது? போன பிறவியில் ஏதோ ஒரு வேளை நான் ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சேவை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நான், அதனால் எனக்கு இதில் வந்து ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நான் அதுக்குள்ளே முழுமையாக ஈடுபடுறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக பிறவிங்கிறது தொடரும், பிறவி நிறையா இருக்குது. இது தொடராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி தான் அடையணும். இவங்க சொல்கிறது போல் நம்ம வந்து சொர்க்கத்தில் போய் நின்று பேசுறது, நரகத்தில் போய் நின்று பேசுறதெல்லாம் சும்மா ஒரு கதைக்காக, ஒரு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவி இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக ஏதோ ஒரு கதை வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரி கதைகள் நிறைய அடிச்சு விட்டாங்க. சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. நான் மறுபடியும் வந்து அடுத்த ஒரு காணொலி போட்டு அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் பதில் கொடுக்குறேன். நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் தயவு செஞ்சு எழுதுங்க. இங்கிலீஷ் நீங்கள் எழுதுறது தமிழ் இங்கு அப்படின்னு ஒரு மொழியில் எழுதுறீங்க, அது வந்து எனக்கு சுத்தமாக புரியல. கொஞ்சம் தமிழ்லேயே எழுதுனீங்கன்னா நல்லது. அதுக்கு வந்து கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.